வணக்கம் லைட்னிங் நியூஸ். திண்டுக்கல் மாவட்டத்தில் படிப்படியாக கொரோனா தொற்று குறைந்து வருகிறது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் 2 மணியளவில் சென்னையிலிருந்து புறப்பட்டு கார் மூலம் சேலத்திற்கு சென்ற அவர் இன்று காலையில் சேலத்திலிருந்து புறப்பட்டு கார் மூலம் திண்டுக்கல் வந்தடைந்தார். இதனையடுத்து திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நடைபெற்றது. இதன் பின்னர் சிறு குறு நடுத்தர தொழில் பிரதிநிதிகள், விவசாயிகள், சுய உதவிக்குழுவினர் ஆகியோரை சந்தித்து உரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது, திண்டுக்கல் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு தற்போது குறைந்து வருகிறது. அனைத்து வசதிகளும் மருத்துவமனைகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் சுமார் 210 நாடுகள் கடும் பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளது. இந்த நோய்க்கு இதுவரை மருந்து இல்லை என்பதால் நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் தற்போது அதிக எண்ணிக்கையிலான கொரோனா நோயாளிகள் குணமடைந்து வீடு செல்கின்றனர். மேலும் இறப்பு சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் ஒத்துழைப்பால் தான் நோய் பரவல் குறைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உயிரும் அரசுக்கு மிக முக்கியம். மக்களை பாதுகாப்பதுதான் அரசுக்கு முக்கிய கடமை. ஊரடங்கு காலத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1000 ரூபாய் வழங்கியுள்ளது. மேலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து செயல்படுகிறது. பரமக்குடி போலீஸ் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்ற வாலிபர் திடீரென உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி படேல் தெருவைச் சேர்ந்தவர் துரைராஜ், வயது 59. இவருக்கும் இவரின் வீட்டில் அருகே குடியிருக்கும் பால்கரசு என்பவருக்கும் இடப்பிரச்சனை இருந்துள்ளது. இந்த குறித்து கோர்ட்டில் வழக்கு நடைபெற்ற நிலையில் 3 மாதத்திற்கு முன்பு துரைராஜுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததாக கூறப்படுகிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இடத்தை சுத்தம் செய்யும் பணியில் துரைராஜ் மற்றும் அவரது மகன் கூடலிங்கம் ஈடுபட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பால்கரசு துரைராஜுவுடன் தகராறில் ஈடுபட்டதாகவும், பால்கரசின் உறவினர்கள் சிலர் ஆயுதங்களால் துரைராஜை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த துரைராஜின் மகன் கூடலிங்கம் தடுக்க சென்ற போது அவர்கள் கூடலிங்கத்தை தாக்கியதாகவும் தெரிய வருகிறது. இதில் காயமடைந்த கூடலிங்கம் பரமக்குடி நகர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார். அப்போது திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்ததாகவும், உடனே போலீசார் கூடலிங்கத்தை பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றதாகவும், அவரை டாக்டர் பரிசோதித்த போது ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிய வந்தது. இதனால் கூடலிங்கத்தின் உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு கூடி அவரை தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புகார் அளிக்க போலீஸ் நிலையத்துக்கு சென்றவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் பரமக்குடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அந்த பகுதியில் துணை போலீஸ் சூப்பரன் வேல்முருகன் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். களக்காடு அருகே கிராமங்களில் கரடிகள் சுற்றி திரிகின்றன. இதனால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள சிங்கிக்குளம் கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக 5-க்கும் மேற்பட்ட கரடிகள் அங்குள்ள பொத்தையில் தஞ்சம் புகுந்துள்ளன. பெரிய அளவில் மரங்களோ உணவோ கிடைக்காத அந்த பொத்தையில் வாழும் கரடிகள் தினமும் ஊருக்குள் புகுந்து சுற்றியுள்ள வயல்வெளிகளில் நுழைந்து பயிர்களை நாசப்படுத்தி வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் ஊருக்குள் புகுந்த கரடி பல கிலோமீட்டர் தூரம் ஓடியது. அப்போது விவசாயி ஒருவரையும் வனத்துறை ஊழியரையும் கடித்து குதறியது. தற்போது விளை நிலங்கள் அறுவடை முடிந்து தரசுகளாகி வருவதால் கரடிகள் உணவுக்காக பொத்தை அருகே உள்ள சிங்கிக்குளம், மலையடி, இந்திரா நகர், பெத்தானியா திடியூர் உள்ளிட்ட பல கிராமங்களிலும் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். அங்கு செல்லும் விவசாயிகள் வயல்வெளிகளில் சுற்றித் திரியும் கரடிகளை மிக அருகில் நின்று செல்போனில் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் உலவ விடுகின்றனர். ஆகவே அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பு கரடிகளை கூண்டு வைத்து பிடித்து பாதுகாப்பட்ட வனப்பகுதியில் கொண்டு விடுவதற்கு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுரண்டை அருகே ஆடு திருடும் முயற்சியில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் வாலிபர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். மேலும் 4 பேர் படுகாயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியைச் சேர்ந்தவர் ஐயனார், வயது 55. இவர் ஆடுகளை வளர்த்து வருகிறார். கடந்த சில நாட்களாக தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே நாச்சியார்புரம் பகுதியில் இவர் தனது ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றார். நேற்று முன்தினம் இரவில் ஐயனார் வழக்கம் போல் நாச்சியார்புரத்தில் ஆட்டுக்கிடையில் ஆடுகளை அடைத்து வைத்து விட்டு அங்கேயே தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு பக்கத்து ஊரான நெட்டூரைச் சேர்ந்த 8 பேர் கொண்ட கும்பல் அருவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வந்து ஆடு திருட முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஆடுகளின் சத்தம் கேட்டு கண்விழித்த ஐயனார் ஆடு திருட முயன்ற கும்பலை தடுத்தார். இதனால் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது குறித்து ஐயனார் அருகில் இருக்கும் கிடார குலத்தைச் சேர்ந்த பட்டன் என்பவருக்கு செல்போனில் தகவல் தெரிவித்தார். உடனே பட்டன் தன்னுடைய மகன்கள் காளிராஜ், உச்சிமா காளி மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட 5 பேரை அழைத்துக் கொண்டு 3 மோட்டார் சைக்கிள்களில் நாச்சியார்புரத்தில் ஐயனார் ஆட்டுக்கிடை அமைத்து இருந்த வயல்வெளி பகுதிக்கு விரைந்து சென்றார். தொடர்ந்து பட்டன் உள்ளிட்ட 6 பேரும் ஐயனாருடன் சேர்ந்து ஆடு திருட முயன்ற கும்பலுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினர்களுக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியே போர்க்களமாக காட்சியளித்தது.
இதில் நெட்டூரைச் சேர்ந்த சண்முகையா மகன் விஜய் என்ற முத்துப்பாண்டிக்கு சரமாரி வெட்டு விழுந்தது. இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலே துடிதுடித்து ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். மேலும் அவரது நண்பரான முருகன் மகன் பார்த்திபனும் படுகாயமடைந்து உயிருக்கு போராடினார். உடனே அவரை சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை ஐக்ரவுண்ட் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். அங்கு பார்த்திபனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதே போன்று எதிர்த்தரப்பைச் சேர்ந்த பட்டன், அவருடைய மகன்கள் காளிராஜ், உச்சிமா காளி ஆகிய மூன்று பேருக்கும் பலத்த அருவாள் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. அவர்கள் மூன்று பேரையும் தென்காசி அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்து தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தி லைட்னிங் டாட் நியூஸ் வெப்சைட்டை பாருங்கள்.